Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷா பறிச்சிட்டு அத வந்து சாம்பார் செய்ய போறோம். அது இல்லாம முருங்கைக்கீரை பத்தின ஒரு சில நன்மைகள் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல புதுசா பாக்குறீங்கன்னா கீழ இருக்கிற red color subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற bell iconயும் கிளிக் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை பாத்தீங்கன்னா இரும்பு சத்தும் புரத சத்தும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை வகை. கீரைகளிலே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது, குறைஞ்சது வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும். இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை, இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து முருங்கை மரம் இருந்தது. நாங்கள் வந்து அது பெருசாக இருந்ததுங்கிறதுக்குனால வெட்டி விட்டுட்டோம். இப்போ வந்து அது நல்லா தளைஞ்சு வந்திருக்கு. இந்த கீரையை பறிச்சிட்டு போய் தான் நான் இன்றைக்கி சாம்பார் வைக்க போகிறேன். ஒவ்வொரு தடவையும் சாம்பார் அல்லது முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரையில் மிளகு குழம்பு, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே மாதிரி செஞ்சும் சாப்பிடாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை வந்து பறிச்சிட்டேன். முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா தக்காளி செடியில் ஒரு தக்காளி வந்து நல்லா பழுத்திருந்தது. சரி, இதையும் பறிச்சுட்டு போய் இன்றைக்கி சாம்பாரில் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக அதையும் பறிச்சிட்டேன். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அலசி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம சாம்பார் செய்கிறதுக்காக. நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முருங்கைக்கீரை வந்து நம்ம எடுத்துக்கும் போது ஹீமோக்ளோபின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முருங்கைக்கீரை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் இல்லாமல் தலைமுடி வந்து நல்லா அடர்த்தியாகவும் நல்லா உறுதியாக, ஒரு சிலருக்கெலாம் தலைமுடி இழுத்தாக வர மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வலுவில்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அவங்களாம் வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது அதனால் வந்து உறுதியாக இருக்கும் தலைமுடி. அதுக்கு வந்து இந்த முருங்கைக்கீரை நல்லா ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரை வந்து நம்ம யூஸ்வலாக வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிட்டு வேக வச்சுருந்தா துவரம்பருப்பை சேர்த்துட்டு சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்போ வந்து நான் சாம்பார் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா கடைசியில் இறக்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கீரையை சேர்த்து அது வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். முருங்கைக்கீரையை போட்டுட்டு நம்ம அதிகமாக வந்து வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து தோல் வியாதி இருக்கிறவங்களை கூட வந்து முருங்கைக்கீரை வந்து அதிகமாக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின்னில் வந்து அலர்ஜி வந்து எல்லாம் சரியாயிரும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பற்களெல்லாம் வந்து நல்லா உறுதியாக இருக்கும். முருங்கைக்கீரை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது பாடி ஹீட்னால் வரக்கூடிய வாய்ப்புண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை சாப்பிடும்போது சரியாகும். முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளவு நன்மைகள் இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் நம்ம வாரத்துக்கு 2 தடவை இந்த முருங்கைக்கீரையை நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடணும். நான் இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.